ஹாய், வணக்கம். ஸோ இன்றைக்கி பொள்ளாச்சியில் இருக்க லெஸ் அன்னோன் இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன, அங்கே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, ஆனமலையிலேருந்து வீ காளியபுரம் போகிற ரோட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா, இந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு செல்லும் வழிங்கிற சைன்போர்டை ரைட் சைடில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வழி போகும். வழி கொஞ்சம் சேரும் சகதியுமாக தான் இருக்கும், அதனால் பார்த்து சேஃபாக போங்க. அந்த வழியோட எண்ணில் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஆழம் இல்லைனாலும் தண்ணியோட ஓட்டம் வந்து கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும், அதனால நீச்சல் தெரியாம உள்ள குளிக்க இறங்கிடாதீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு, இதை சுத்தி எந்த ஒரு கடையும் இல்லை, அதனால ஏதாவது சாப்பிட்றதுக்காக திங்ஸ் பேக் பண்ணணும்னா அதை முன்னாடியே பண்ணிடுங்க. ஸோ நான் அங்கே போயிருக்கும் போது ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாசாஃபைலா பூவை வந்து பார்த்தேன். அதை பார்த்தப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி பண்ணி பாசாஃபைலான்னு சொல்லி செக் பண்ற திக் திக் தருணங்கள் தான் ஞாபகம் வந்தது. நம்மளோட அடுத்த ஸ்பாட் இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே ரீச் பண்ணுறதுக்கு பொள்ளாச்சியிலேருந்து 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ ஸ்பாட்டை பார்த்தோன்னே நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, எஸ் இது ஆலியா டேமுக்கு பின்னாடி இருக்க ஐலாண்ட் தான். ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னா, இந்த மினி மேன்மேடு வாட்டர் ஃபால்ஸ். இது சம்மருக்கு வைப் பண்ணுறதுக்கு செமையான ஸ்பாட் தான். இங்கே குளிக்கிறதுக்கு காசெல்லாம் வாங்குறதில்ல, ஆனால் நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும்.